ஆறு ஆறு பேருக்கு ஒரு எம்பினா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு 200 ஆமாம் சார். ஸோ அவ்வளோ இருக்கணும்ல, நமக்கு வெறும் 18 தானே கொடுத்துருக்காங்க. லோக்சபா ராஜ்யசபா, லோக்சபால செய்ய முடிஞ்சது ராஜ்யசபால செய்ய முடியாது, ராஜ்யசபால செய்ய முடிஞ்சது லோக்சபால செய்ய முடியாது, அதுதான் ஸ்பெஷல் பவர் இதானே. இந்த ஹவுஸ்ல பண்ணலாம், அந்த ஹவுஸ்ல பண்ண முடியாது, இந்த ஹவுஸ்ல பண்ணலாம், அந்த ஹவுஸ்ல பண்ண முடியாது, அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு பாயிண்ட் எடுக்கும், ரெண்டு பாயிண்ட் எடுக்கும். ஸோ உங்க வந்து ராஜ்யசபாவுக்கு ரைட்ஸ் இருக்குது சார், ஆல் இண்டியா சர்வீசஸ் ஆல் இண்டியா ஜுடிஷியரி மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒன் ஆர் மோருக்கு வந்து அவருக்கு ரைட்ஸ் இருக்குது சார். ஸோ இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது சார், 100 ரைட்ஸ் உங்களுக்கு வந்து இனிஷியேட் பண்ண கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து சரி, அதை விட லோக்சபாவுக்கு ஸ்பெஷல் பவர் ஒன்று ரெண்டு எடுக்கும், லோக்சபாவுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பவர் இருக்குது, இது ராஜ்யசபாவில் பண்ணவே முடியாது, லோக்சபா தான் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு எழுதுங்க பவர் எடுக்கும், ரெண்டு எழுதுங்க பவர் ஜஸ்ட் சார். மணிபல்ன்றது ஒன்லி லோக்சபாவில் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும், ஸ்பீக்கரோட அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து அவங்க ஸ்பீக்கர் தான் வந்து இது வந்து மணி பில்லா இல்லை அதர் பில்லான்னு அவங்க டிசைட் பண்ணுறது ஸ்பீக்கர் மட்டும் தான் சார். ஓகே, ஸ்பீக்கர் டிசைட் பண்ணுறாரு. ஸோ இங்கேருந்து சென்ட் பண்ணி எங்கே பண்ணுவாங்க சார், இது வந்து ஸோ இவங்க வந்து மணிபில் வந்து இவங்க வந்து டேரெக்டாக இது பண்ண முடியாது சார், அக்செப்ட் பண்ண முடியாது சார். இவங்க வந்து மணிபில்னு ஒரு இதுவங்க கொண்டு வந்து இவங்க கொண்டு வர முடியாது சார். ஸோ ஒன்லி லோக்சபாவில் அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் எழுதுறது கரெக்டாக தப்பான்றது நீங்கள் தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது செகண்ட் எழுதுங்க. சார் ஜாயின் செட்டிங்னு ஒன்று கொடுத்தது லோக்சபாவுக்கு வந்து சார், ஜாயின் செட்டிங். ஸோ ரெண்டு அவையும் சேர்ந்து வந்து உட்காந்து இது பண்ணக்கூடியது சார். ஸோ அவங்க வந்து நீங்களே சொல்கிறீங்க ஜாயின் செட்டிங்கில் ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்க, அது எப்படி ஸ்பெஷல் பவராக இருக்கும்? மணி பில் இஸ் அ ஸ்பெஷல் பவர் டு லோக்சபா, எப்படி ஹவு அதான் நான் கேட்குறேன். அங்கே ஆரிஜினேட் பண்ண முடியலை அப்படிங்கிறனால இல்லை, மணி பில்லு லோக்சபாவில் ஆரிஜினேட் ஆகும், ஆரிஜினேட் ஆகிட்டு ராஜ்யசபாவுக்கு போகும், ராஜ்யசபாவில் நீண்ட நாள் வச்சுக்கவே முடியாது, ஜஸ்ட் 14 days. பாஸ் ஆனாலும் 14 நாளில் பாஸ் ஆகட்டியும் கொடுத்தாகணும், சைன் போட்டு இவங்க என்ன ஆட்டோமேட்டிக்காக லோக்சபா என்ன எடுத்துக்கிறோம், பாஸ் பண்ணிட்டோம் அதாக எடுத்துக்கிறோம், அதான் ஸ்பெஷல் பவர். அது எக்ஸ்பிளைன் 14 days பார்த்து ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லை நம்பிக்கையில், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம்னு சொல்லுவாங்க, அந்த ஆட்சியே கலைச்சிடலாம் நம்பிக்கை இல்லா தீர்மானம் பாஸ் ஆச்சு. இது லோக்சபாவில் மட்டும் தான் பண்ண முடியும் சார், ராஜ்யசபாவில் கிடையாது, ராஜ்யசபாவில் கிடையாது. பிரசிடெண்ட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது, பிரசிடெண்ட்டை வந்து சாரி வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து இவர் வந்து எப்படி வைஸ் பிரசிடெண்ட் இல்லை அப்படின்னு பதவி நீக்கம் பண்ணுறது வந்து யாரோடைய அதிகாரம் அப்படின்னா ராஜ்யசபாவோட அதிகாரம், அதையும் சொல்லுவாங்க. கன்கரண்ட் லிஸ்டில் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் குறிப்பாக மாநில பட்டியலில் ஒரு ஒரு விஷயத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆக்ட் போடணும் அப்படின்னா அது யாரோட அப்ரூவல்னா ராஜ்யசபா அப்ரூவல், அதான்
அதான் ஸ்பெஷல் பவர். இதெல்லாம் பேசிக்கான ஸ்பெஷல். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனோம்னா லைன் பை லைன் பேர்ட் பை பேர்ட் போனால் இன்னும் பத்து பத்து சொல்லலாம். பட் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட இது வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ் சார். டூ மெம்பர்ஸ் வந்து 250 வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் சார். ரெண்டு பேர் தான் நாமினேட்டட் ராஜ்யசபா. ரிலாக்ஸ் அவ்வளோ அவ்வளோ பதட்டம்லாம் வேண்டாம். இல்லை சார், நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாமே எனக்கு பதில் தெரியுது, அதனால் ஆன்சர் பண்ண முடியல. அதான் ரொம்ப நினச்சா வரணும். நீங்கள் கேட்கும்போது ஃபுல்லாகவே இது நான் எக்ஸாம் இந்த கொஸ்டின் வந்து எழுதவும் செஞ்சேன் நான். சார், ராஜ்யசபாவில் வந்து 12 பேர் சார். ஆர்ட்ஸ் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கல்ச்சர், சோஷியல் சர்வீசஸ் ஸ்போர்ட்ஸ் இதுன்னு சொல்லி யூனிவர்சிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து 12 பேர் நாமினேட் பண்ணுறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது சார். பிரசிடென்ட் மட்டும் தான் பவர் இருக்குது சார் அதில் வந்து 12 பேர். சார் அதில் ஒன் ஆஃப் த இது யூனிவர்சிட்டி தான் சார். ஆல் மொத்த யூனிவர்சிட்டியும் செல் பண்ணி அதில் நான் ஒரு இதில் படித்தேன் சார். வாடிக்கலாம் நான் எடிட்டோரியல் மட்டும் படிப்போம் சார். எடிட்டோரியல் முக்கியமானது மட்டும் எங்கள் சார் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதை மட்டும் படிப்போம் சார். லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் என்ன? லோக்சபா ராஜ்யசபாவோட ஸ்ட்ரென்த் கரெக்டாக இருக்குங்க. இந்த 238 ரெண்டாக பிரிக்கலாமா? ம், பிரிக்கலாம் சார். எப்படி பிரிக்கலாம்? ஸோ 213 வந்து ஸ்டேட்டுன்னு வரலாம் சார். ஸோ ரிமைனிங் மெம்பர்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரினு வரும் சார். ஓகே ஓகே சார். சரி போதும். காட்டு